இப்போ கொஞ்சம் வருஷங்களாகவே சப்ளிமெண்ட்டை பற்றின ஒரு இது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு ப்ரமோஷன். நீங்கள் எந்த ஃபிட்னஸ் சேனல் அந்த மாதிரி எதில் போனாலும் நீங்கள் எக்ஸசைஸ் கற்றுக்குறீங்களோ இல்லையோ, ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் லைஃப் ஸ்டைலில் கற்றுக்குறீங்களோ இல்லையோ, எந்தெந்த சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்றது மட்டும் எல்லோரும் கரெக்டாக கற்றுக்குறாங்க. ஸோ சப்ளிமெண்ட்டு மேலே எனக்கு ஒன்று அகெயின்ஸ்டாலாம் எந்த இதுவும் இல்லாத, அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க காசு செலவு பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது என்ன ஒரு இதுனால், இப்போது சப்ளிமெண்ட் எடுத்தால் மட்டும்தான் இதை உடம்பு ஏற்ற முடியும், இல்லை உடம்பு இறக்க முடியும், அந்த மாதிரி எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவ்வளோ கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நீ ஓப்பனாகவே பேசுகிற மாதிரி வச்சுக்கலாம், சப்ளிமெண்ட்டுன்றது உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்றதையும் தாண்டி சப்ளிமெண்ட்டு உங்களோட ஆரோக்கியத்தையுமே கெடுத்துடும். சப்ளிமெண்ட்டு எடுக்கவே எடுக்காதீங்க, தொடவே தொடாதீங்க. சரி, இப்போ நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பாடி பில்டர் இல்லை பாடி பில்டிங் பண்ணுறீங்க, அவங்கெல்லாம் வேறு, அவங்கெல்லாம் ஏன் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், எது பண்ணுறோம் அதெல்லாம் தெரிஞ்சு லைஃப் அதுக்காக டெடிக்கேட் பண்ணவங்க, அவங்கள பற்றி சொல்லலை. ஸோ அவங்க தனி. இப்போ நான் இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, கொஞ்சம் உடம்பு ஏற்றணும், கொஞ்சம் நல்லா பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா கெத்தாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காலேஜ் அந்த ஒரு இதில் இருக்கவங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைன்னா வெயிட்டு இறக்கணும், காலேஜில் இருக்கவங்க ரொம்ப பெரியவங்களாக கூட இருக்கலாம், ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது அந்த வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட் எடுத்தால் குறையும் போல அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ இவங்க அதாவது இந்த மக்கள் யாருன்னா, எக்ஸசைஸ் பற்றி தெரியாது, உணவை பற்றியும் தெரியாது, புதுசாக வந்திருப்பாங்க, இல்லை கொஞ்ச நாள் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு எக்ஸசைஸோ இல்லை டயட்டோ கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்காது. சரி என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது சப்ளிமெண்ட் அப்படின்றத பற்றி வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்காக இந்த வீடியோ இது. ஸோ சப்ளிமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லை, எதுவாக இருந்தாலும், வெயிட் ஏற்றுறதா இருக்கலாம், வெயிட் இறக்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஹெல்தி ஆகிறதா இருக்கலாம், எதுக்குமே உங்களுக்கு சப்ளிமெண்ட்ன்றது தேவையே இல்லை. சரி வச்சுக்கோமே, இப்போ சப்ளிமெண்ட் அப்படின்னா அவங்க பொதுவாக என்ன ரீசன் சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது ப்ரோட்டீன் பவுடர். சரி, ப்ரோட்டீன் பவுடர் வந்துட்டு எடுத்தால் நல்லா மசில் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மசில் பில்ட் ஆகாது. நிறைய பேருக்கு பில்ட் ஆகிருக்கு, ஏன்னா கூட அவங்க மற்ற விஷயங்கள் சாப்பிட்றாங்கல்ல, அதுதான் ரீசன். ப்ரோட்டீன் பவுடர் தான் உங்களுக்கு மசில் ஏற்றுது அப்படின்னா, நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா உங்களுக்கு மசில் ஏற்றணும். ஆனால் இது அவங்களும் சொல்ல மாட்டாங்க, அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸோ, இது நீங்கள் சாப்பிட்டாலும் கரெக்டான ப்ரோட்டீன் எடுக்கணும் அந்த இதுவும் சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன ஒன்று சொல்லுவாங்கன்னா, ரெகுலரான நம்ம சாப்பிட்ற உணவில் ப்ரோட்டீன் உங்களால் எடுக்க முடியாது, தேவையான உணவை, அதனால் இதை சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது சப்ளிமெண்ட்ன்றது கூட, இட் இஸ் டு சப்ளிமெண்ட் வித் யுவர் ரெகுலர் ஃபுட், அந்த இதை தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதை பார்ப்போமே, உண்மையிலேயே உங்களுக்கு அந்த ப்ரோட்டீனை ஏற்றுறதுன்றது கஷ்டமான விஷயமா என்ன? நீங்கள் ஒரு நாளைக்கு 200 கிராம் 300 கிராம் ப்ரோட்டீன் கூட நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் என்ன நான்வெஜ் சாப்பிட்ணும் அவ்வளோதான், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, கண்டிப்பாக நீங்கள் உங்களால் ப்ரோட்டீன் எக்கச்சக்கமாக எடுக்க முடியும். ஸோ இதில் அந்த ப்ரோட்டீன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ்ஜில் உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, அதில் எக்கச்சக்கமான அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் எல்லாமே வந்துடும், நிறையா மினரல்ஸு அது எக்கச்சக்கமாக இருக்குது, உங்களுக்கு பயோட்டின் வரும், கார்னிடின் வரும், டோரின் வரும், எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, இப்போது ஏன் இதெல்லாம் இருந்தும் ஏன் இது எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஹானஸ்டான இது அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும், அதுதான் மெயினான ஒரு விஷயம். அது அவங்கள நான் தப்பாக சொல்லலை. நீங்கள் ஒரு ஒரு யூடியூப் சேனல்னு வச்சுக்குவோம், இல்லை நீங்கள் ஒரு பாடி பில்டர்னு வச்சுக்குவோம், எல்லாருக்கும் கண்டிப்பாக காசுன்றது தேவை. ஸோ நம்ம காசுனால் நமக்கு எப்படி வரும், நீங்கள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு பொருள் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, நீங்கள் விற்கிறீங்கன்னா அதை விற்கும் மூலமாக உங்களுக்கு காசு வரும். இப்போது இந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்லை ஒரு பாடி பில்டர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு காசு வேறு எப்படி கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கிரிக்கெட்டர்னால் நீங்கள் அவங்கள போய் பார்ப்பீங்க. ஸோ இந்த பாடி பில்டிங் அதுவும் யூடியூப் வீடியோவெலாம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப தேவை, எடிட்டர்லாம் வைக்கணும், ஒர்க் பண்ணணும், ஷூட் பண்ணுறது, லைட்டிங்கு, எக்கச்சக்கமான வேலை இருக்குது, காசு நிறையா தேவைப்படும். ஸோ அவங்க சப்ளிமெண்ட்ஸை புஷ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு காசு கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க அதை புஷ் பண்ணுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது அவங்களாம் தப்பாக சொல்ல, அவங்களோட நிலமை அப்படி இருக்குது, அதுதான் விஷயம்.
இப்போ அதுவே நீங்கள் பார்க்குற எல்லாரும் அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பதிலாக அதை காசு கொடுத்துட்டு அவங்க வீடியோ பார்க்குற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களோட நிலமை அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் ஃப்ரீன்றதுனால தான் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் அதனால் அவங்களுக்கு அவ்வளோ ரெவன்யூ கிடையாது. ஸோ அவங்க அந்த சப்ளிமெண்ட்ஸை புஷ் பண்ணுறாங்க. இப்போ சயின்டிஃபிக் ஸ்டடி அது இது நாலு விஷயத்தை ஸ்லைடை போட்டால் ஓகே அது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இதுவாகிடுறாங்க. ஒரு பிஸ்கட் எடுத்துக்கோமே, ஒரு நார்மலான பிஸ்கட்டே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அது என்ன, இப்போ நீங்கள் சாப்பிட்டா உடனே வராது, அந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த டோசஸ் பல வருஷங்களாக போகும்போது நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா விஷயமும் சேர்த்து அது பிரச்சனை வரும். நீங்கள் கறியாக சாப்பிட்றத விட ஒரு ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்றது ரொம்ப தவறான ஒரு விஷயந்தான். அது அவங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஹானஸ்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இதில் இல்லை ப்ரோட்டீன் பவுடர் வந்துட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அது இதுன்னு உங்களுக்கு நல்லா நிறையா ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குது. டைஜஸ்ட் ஆகுறதுன்றது அது வேறு விஷயம். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் அதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டே உங்களுக்கு சூப்பராக டைஜஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டைஜஸ்ட் ஆகிறத விட நீங்கள் ஒரு பிஸ்கட் ஒரு கம்பெனியில் பிராண்டடான பிஸ்கட் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் டைஜஸ்ட் ஆகும். இப்போ டைஜஸ்ட் ஆகுதுன்றது பிரச்சனை இல்லை, அது போய் ஃபேட்டாக உட்காரும் உடம்புக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றது அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஐசோலேட்டடாக நேச்சர்லேருந்து ஒரு விஷயத்தை பிரிக்கும்போது அதோட ஃபங்க்ஷன் அப்படியே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கறி சாப்பிடும்போது அதில் ப்ரோட்டீன் கண்டிப்பாக இருக்குது, அந்த அமினோ ஆசிட் ப்ரொஃபைலாக இருக்குது, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டுமே கிடையாது, உங்களுக்கு அது கூடயே உங்களுக்கு ஃபேட்டும் இருக்குது, அந்த ப்ரோட்டீனை யூஸ் பண்ணுறதுக்கு மற்ற நிறையா விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே கூட சேர்ந்தது தான் ஒரு அசைவம். நேச்சுரல் எல்லாமே ஒரு ஹோல் ஃபுட்டு தான். ஸோ அந்த ஒரு ஹோல் ஃபுட்டோடு நம்ம சாப்பிட்ணும், அப்போ தான் அதில் இருக்கக்கூடியது உங்களால் ஒழுங்காக உடம்பால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் ஈஸியாக எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு நாள் வெறும் கறி மட்டும் சாப்பிடுங்க. கறி, முட்டை, அதாவது நேச்சுரலாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஃபேட், இதுங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு வாரம் சாப்பிடுங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு வேணால் ப்ரோட்டீன் பவுடர், மாஸ் கெய்னர் அந்த மாதிரி இதுங்களை சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வாரத்துக்கு அதெல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு நேச்சுரலாக இதை மட்டுமே சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜு இந்த விஷயங்கள் சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு மசில் டெவலப்மெண்ட் ஆகிறதுலாம் சும்மா, உங்களோட மென்டல் கிளாரிட்டியே வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்டே நீங்கள் சாப்பிட்டாலும் அந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் கட் பண்ணணும். அதுங்களை கட் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு வேறு லெவலில் டிஃப்ரென்ஸ் தெரியும். எக்கச்சக்கமாக இருக்குது சப்ளிமெண்ட்ஸில், மாஸ் கெய்னர் இருக்குது, ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது, அப்புறம் கிரியேட்டின் கூட இருக்குது. வெல் ரிசர்ச் சப்ளிமெண்ட்டாக தான் கிரியேட்டின் தான் ஆகா ஆகும்பாங்க. தேவையே இல்லை, நீங்கள் தேவையான அளவு நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுலேருந்தே உங்களுக்கான கிரியேட்டின் கிடச்சிரும். அப்படி உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வேணும், நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன், இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு டெடிக்கேஷனுக்கு வந்திருக்கீங்க, சூப்பரான விஷயம். அப்படி ஒரு டெடிக்கேஷனில் இருக்கவங்க நேச்சுரலான சோர்ஸஸில் சாப்பிட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை, கறி தானே சாப்பிட போகிறீங்க, வேறு என்ன இருக்குதுல்ல, ஒன்றும் பயப்படாமல் தாராளமாக சாப்பிடுங்க. நீங்கள் எப்படி ப்ரோட்டீன் பவுடர்னாலும் எப்படி ஒரு 5000 ரூபா ஆகுமா, நல்ல ப்ரோட்டீன் பவுடராக வாங்கணும்னா அதுக்கு 5000 ரூபாய்க்கு கறி முட்டை அப்படி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் அந்த கறி முட்டை இந்த அசைவங்கள் அசைவத்தெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு சேஷியேஷன், அப்புறம் உங்களுக்கு அந்த மினரல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே கிடச்சிரும். விட்டமின்ஸு, மினரல்ஸு, நியூட்ரியன்ஸு எல்லாமே கிடைக்கிறதுனால நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு சாப்பிட்ணுன்ற தோணவே தோணாது. இந்த நேச்சுரல் சோர்ஸஸ்லேருந்து உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் ஃபேட்டு கிடச்சிருச்சுனா. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தேவையே இல்லை. இப்போது பாடி பில்டர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கிறது காரணம் சப்ளிமெண்ட்ஸ்னால கிடையாது, அது ஸ்டெராய்ட்னால. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் பார்க்குற எல்லாருமே சப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட் அதை ப்ரொமோட் பண்ணும்போது, ஓ இதுதான் மெயினான விஷயம் போல், நானும் எக்ஸசைஸ் பண்ணுறேன் உடம்பு வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் அப்படி போயிடுவீங்க. நேச்சுரலான சோர்ஸஸ்லேருந்து ப்ரோட்டீன் ஃபேட் அதை எடுங்க, அது அசைவத்துலேருந்து கிடைக்கும். கூட ரைஸும் சாப்பிட்டிங்கன்னா நல்லா மசில் நல்லா சைஸ் போடும், உடம்பு நல்லா சைஸ் வரும். சப்ளிமெண்ட்ஸுன்றது உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் ஒரு நார்மலான ஒரு பர்சனாக இருக்கீங்க, அந்த சப்ளிமெண்ட்னாலும் உங்களுக்கு எந்த காசும் வரல அப்படிங்கிற பட்சத்தில், அதனால உங்களுக்கு எந்த ஃபினான்ஷியல் கெயினும் இல்லை அப்படின்ற லெவலில் உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால,
நேச்சுரலாக சாப்பிடுங்க, கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாங்க. எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றத முறையாக கற்றுக்கிட்டு கரெக்டான ஃபார்மு இன்டென்சிட்டி அதெல்லாத்தையும் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். வேறு லெவலில் உடம்பு வரும், சப்ளிமெண்ட்ஸுன்றது உங்களுக்கு தேவையே இல்லை. ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.